ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடம் போர்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான ஒரு எம்மியான டேஸ்டில் வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். 4 hours வந்து இதை ஊற வச்சு தண்ணியை வடித்து சேர்த்துக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கிறேன். அதோட தோலை மட்டும் நீக்கிட்டு நல்லா மசிச்சு சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து ஒரு 30 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதை வறுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையை பொடி பண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு சீரகம் இதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். ஃபைனலாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா இல்லை அப்படின்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாலை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். குழியான வானலில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து பொறிச்சு எடுக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து பொறிச்சு எடுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சி. ஸோ ரொம்பவே கிறிஸ்பியான எம்மியான டேஸ்டில் வடை ரெடி ஆகிடுச்சி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக நான் சாஸ் வச்சுருக்கேன். இதுக்கு சாஸ் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். பாருங்கள், வெளியே வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.